எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கூகுள் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் மெதுவடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்த ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் டக்குன்னு எமர்ஜென்சி டயத்தில் இல்லை யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் கூகுள் கிச்சன் சேனலில் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கூகுள் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது தவிர என்னோட சேனல் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்குரிய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரி வாங்க, இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது கடைகளில் கிடைக்கக்கூடிய பவுடர் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் உளுந்த ஊற வச்சு காய வச்சு அதை பவுடராக எடுத்து வச்சுட்டாலும் ஓகே. இன்றைக்கி நான் 1.5 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏற்றாப்பில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடை மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். அதனால் மொதல் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அரிசி மாவு சேர்த்தா நல்லா கிறிஸ்பி நமக்கு கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, நான் மிளகை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதை எல்லாமே நல்லா நம்ம கலக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வடை மாவு பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட கையை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி அடிக்கணும், நோர பொங்குற மாதிரி நம்ம அடிக்கணும். நார்மலாக நம்ம உளுந்த ஊற வச்சு அடிக்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சாலும் சரி இல்லை இன்ஸ்டண்ட்டாக பண்ணாலும் சரி கையால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண தான் அதில் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி வடை ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிடிச்சி கையை விடாமல் அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணணும். இப்படி பீட் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆயிடும். இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் மெதுவடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து 10 நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சு அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம வடை செய்யலாம். வடை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் எண்ணெயை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடை போட போகிறோம். வடை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கையை நல்ல தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்திங்கன்னா அப்படியே ஒட்டாமல் வரும், நமக்கு ஈஸியாக வடை போட்டுடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொதல் வடை போடும்போது ஒரு பாலித்தீன் ஷீட்டோ இல்லைனா ஒரு வாழை இலையோ யூஸ் பண்ணி அதில் தட்டி போடுங்க. இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி போட்டு பழக்கம் இருக்குது அப்படின்னா கையில் இந்த மாதிரி ரவுண்டை எடுத்து நடுவில் ஒரு ஹோல் போட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம எண்ணெயிலே போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடை நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த 2 பக்கமும் நம்ம திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வடை நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான வடை. நமக்கு 15 நிமிஷத்துலேயே டக்குன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். அதே மாதிரி நம்மளோட பொங்கல் டைமில் இல்லை தீபாவளி டைமில் நம்ம வடை பண்ணணும்னா உளுந்த ஊற வச்சு அரைக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் டக்குன்னு நமக்கு உளுந்த மாவு இருந்துச்சு அப்படின்னா நினச்ச போது வடை செஞ்சு சாப்பிட்றலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கூகுள் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருங்க. டேக் கேர், பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.